ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேங்கர்ஸ் டெய்லி டாட் இன். நம்ம இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் வந்து, அ ரீட்டெய்லர் சேல்ஸ் இஸ் குட்ஸ் ஃபார் ருபீஸ் 2760, இன் விச் ஹீ ஹேர்ன்ஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் 15% ஆன் த டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் ஹீ பாட். இஃப் த டிஸ்கவுண்ட் வாஸ் 20%, வாட் இஸ் த ஒரிஜினல் ப்ரைஸ்? இப்போ இந்த க்வெஸ்சனை ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணுவாங்க, அது எப்படின்னு பார்க்கலாம். க்வெஸ்சனே கொடுத்துட்டாங்க, இந்த ரீட்டெய்லர் செல்ஸ் ஹிஸ் கூட்ஸ் ஃபார் 2760 ருபீஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹி ஏர்ன்ஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் 15%. 15% ப்ராஃபிட் ஆன் தி டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். அந்த டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் 15% அவங்க வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலான்னா, த ப்ரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் சேர்த்து தான் ப்ராஃபிட் எவ்வளோ 15% கொடுத்துருவாங்க. அப்போ ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ப்ரைஸை வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 15% அதில் ப்ராஃபிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 15% 15 by 100 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 2760. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் வந்துட்டு 20% கொடுக்கும்போது ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணோன்னா, ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிஃபோர் டிஸ்கவுண்ட் வந்துட்டு ஒய்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போது ஒரிஜினல் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணோன்னா, ஒய் டிஸ்கவுண்ட் வந்துட்டு 20% கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த டிஸ்கவுண்ட் ரேட் ப்ரைஸை சப்ராக்ட் பண்ணிடலாம். 20% டிஸ்கவுண்டா? ஸோ 20 by 100 into y இஸ் ஈக்குவல் டு இங்கே 2400 நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். டிஸ்கவுண்ட் பண்ண ப்ரைஸ் எவ்வளோன்ட்டு, ஸோ 80y இஸ் ஈக்குவல் டு 2400. தெர்ஃபோர் y இஸ் ஈக்குவல் டு 80. y இஸ் ஈக்குவல் டு 3000 தான் ஒரிஜினல் ப்ரைஸ். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த
இதுக்கு வந்து இப்போ எப்படி சிம்பிளா இவ்வளோ ஸ்டெப் போட்டிருக்காங்கல்ல, எப்படி ஒன் ஸ்டெப்ல ஆன்சர் கொண்டு வரதுன்னு பார்ப்போமா. என்ன சொல்லியிருக்காங்க, ரீட்டெய்லர் வந்து ஒரு குட்ஸை வந்து செல் பண்ணுறாரு எவ்வளோக்குன்னா 2760 ருபீஸ்க்கு. அதில் வந்து அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா 15% ப்ராஃபிட் கிடைக்குது. சரியா, அவர் வாங்கினதை விட 15% ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து 20% சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ஒரிஜினல் ப்ரைஸ்ன்னு கேட்குறாங்க. சரியா, இப்போ வந்து ஒரு அமௌண்ட்டை நான் வச்சுக்கிறேன், எக்ஸுங்கிற ஒரு அமௌண்ட் இருக்குது. ஓகேவா, இப்போ எக்ஸை விட 20% கம்மியாக ஒரு அமௌண்ட் கிடைக்குது. எக்ஸை விட 20% கம்மி. அப்போது என்ன பண்ணுவோன்னா, நார்மலாக நம்ம பர்சன்டேஜில் வந்து 100 வச்சுப்போம். ஸோ 100 - 20 80/100 வருமா இங்கே. ஸோ 80/100 இந்த அமௌண்ட்டை வந்து இந்த அமௌண்ட்லேருந்து கிடைக்கிற எது கிடைக்குதுன்னா 15% ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து 15% ப்ராஃபிட் ஆன் த டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். ஸோ இதுதான் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். இது வந்து ஒரிஜினல் ப்ரைஸு, இது வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். ஓகேவா, இப்போ இதில் வந்து 15% ப்ராஃபிட் கிடைக்குது. இதில் 15% ப்ராஃபிட் கிடைக்குது. அந்த அமௌண்ட் தான் என்னதுன்னா 2760. ஓகேவா, ஒரு அமௌண்ட் இருக்கு, அதில் 20% டிஸ்கவுண்ட் ஆகுது. அந்த 20% டிஸ்கவுண்ட் ஆன அமௌண்ட்லேருந்து அவனுக்கு 15% ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ அந்த அமௌண்ட் வந்து 2760. இப்போ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஒரிஜினல் ப்ரைஸ் கிடைச்சிருமா. ஸோ 25 × 120 வந்து 3000. ஓகேவா, இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இந்த லைன் தான். 15% ப்ராஃபிட் எதுலேருந்து கிடைக்குதுன்னா டிஸ்கவுண்ட் ஆன ப்ரைஸ்லேருந்து கிடைக்குது. ஓகேவா, சரி, இந்த செஷன் வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.